கைஸ் வெல்கம் டு லேக்கஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம ஊப்ளக் அப்படின்ற ஒரு சூப்பரான பிளேயிங் நீங்கள் எப்படி உருவாக்குறதுனா ஃப்ரெஷ் பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூட மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் பண்ணும்போது தெரியும், நல்லா இந்த சைட் கத்தியாக இருக்குது. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊம்புலுக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டுந்தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊம்புலுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் கையில் ஒட்டாமல் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கயிறு ஒட்டாமல் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா ஜெல்லி சைட் தான் இருக்கு விளையாடுறது. இப்போ நான் அதை விளையாண்டு காமிக்கிறேன். அதேமாதிரி எடுக்கும் போது நல்லா கட்டியாக தெரிஞ்சு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா கட்டியாக தெரிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கை வைக்கிறேன். ரொம்ப சூப்பராக கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டலை நான் எடுத்து காட்டுறது மேஜிக்கே என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கும்போது நல்லா கெட்டியாக தோணுது இல்லையா, ஒரு மாவு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை அப்படியே குளிச்சு ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். கீழே விழுகும் போது அது தெரியும் பார்த்தாலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே பார்த்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.